தேக்கிட்டு வியப்போம் அங்கங்க பாலா வாங்கிட்டு போனேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, அழகாக ஒரு மீன் தொட்டி வாங்கி வைப்போம். அந்த மீன் தொட்டிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டை சுற்றி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதில் ஒரு அழகே ஒரு கேஜ் ஒன்று ரெடி பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதைமாரி ஒரு நெட்டு வாங்கிக்கோங்க, இதைமாரி வாசர் வாங்கிக்கோங்க. இது கம்பல்சரி தேவைப்படுது உங்களுக்கு. இது வலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 mm தான், 16 mm திக்னஸ்லாம் வேணாம், 18 mm போதும். இதே மிஷின் இருந்ததுன்னா அதெல்லாம் இழைச்சிக்கோங்க, கையில் கிழிக்காத அளவுக்கு இழைச்சிக்கோங்க. வாங்க, இப்போ வீடியோவில் எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டெமோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இதோடய வித் அண்ட் ஹைட் அண்ட் வித்தெல்லாம் சொல்லிடுறேன். இந்த இதோட இதை ஸ்டாண்டோட ஒரு அடி வித்து, 2 அடி லென்த்து, 2 அடி உயரம், இதுதான் அதோட ஸ்டாண்டோட இது. 2 அடி லென்த்து, 1 அடி வித்து, 2 அடி ஹைட்டு. இந்த ஸ்டாண்டில் தான் நம்ம மேலே பாட்டமும் கீழே டவுன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. வாசரும் அந்த நெட்டையும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா 1 அடிக்கு வளைச்சிக்கோங்க, அப்புறம் 2 அடிக்கு வளைச்சிக்கோங்க, அப்புறம் 1 அடிக்கு வளைங்க, அப்புறம் 2 அடிக்கு வளைங்க. அப்படியே ஒரு பாக்ஸ் மாரி ஆகிடும் உங்களுக்கு. இது வந்து சூப்பராக ஒரு கஸ்டமருக்கு தான் ரெடி பண்ணுறேன், ஆனால் அவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து பார்த்து இதை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபின்ச்சஸ் பேர் தான் விட போகிறாங்க. இதைமாரி நீங்கள் வளைச்சிக்கோங்க. வளைச்சிக்கிட்டு அதில் கரெக்டாக அந்த எஜ்ஜிக்கு நேராக, அந்த டியூபுக்கு நேராக, எஜ்ஜிக்கு நேராக கொண்டு வந்துக்கோங்க. 2 அடிக்கு வளைச்சிக்கோங்க. அடுத்தது 1 அடி வளைச்சதுக்கப்புறம் 2 அடி வளைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 அடி வளைங்க, அதுக்கப்புறம் 2 அடியை வளைங்க. அப்படியே வளைச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாரி வந்துடும். இதைமாரி ஒரு பாக்ஸ் மாரி வந்துடும் உங்களுக்கு. இதைமாரி ஒரு பாக்ஸ் மாரி வந்தோடனே அந்த ஸ்டாண்டுக்குள்ளே அந்த பாக்ஸை வச்சுருங்க. அப்படியே உள்ளே வைக்காதீங்க, வெளியில் அவுட்டரில், அவுட்டரில் வச்சு அப்படியே அந்த ஸ்க்ரூவை போட்டு நெட்டு போட்டு முடிக்கிட வேண்டியதாக. அப்படியே நீங்கள் வாசரை போட்டு அந்த நெட்டை போட்டு முடிக்க வேண்டியதான். அப்படியே டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஜ், அழகிய ஒரு கேஜ் சிம்பிளாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். அழகாக வெட்டிக்கிட்டி தேய்ச்சி கீச்சு அப்படியே இழைச்சி நீங்கள் அழகாக கையை கிழிக்காத அளவுக்கு கரெக்டாக அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஒரு 2 பேர் இதில் ஃபின்ச்சஸ் வளர்க்கலாம், சத்தமே இருக்காது. ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு தேவைப்படுது ரொம்ப. நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ செஞ்சு முடித்தாச்சு, அந்த வியூ உங்களுக்கு வரும் பாருங்கள். இதுதான் அதோடய வியூ, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக இருக்குங்களா? இதுமாரி தான் உங்களுக்கு வரும். வாசர் வந்து அதுக்கு தான், இந்த ஓட்டைக்குள்ளே விழுவாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வாசரு. கேட்டு வந்து சிம்பிளாக சின்னதாக வச்சுக்கோங்க, பெருசாக வச்சிங்கன்னா ஓடிடும், சிட்டுக்குருவிங்களா ஃபின்ச்சஸ்லாம் ஓடிடும். அதில் சின்னதாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வியூ வந்து சைடு வியூலாம் காமிக்கிறோம் பாருங்கள். கையை கிழிக்காத அளவுக்கு மேலேயும் கிளியும் வளைச்சிக்கோங்க. வளைச்சிக்கிட்டு இதுமாரி ஒரு ஊக்கு போட்டுக்கோங்க. எனக்கு இந்த சுற்றி பார்டர் கொடுக்குறதுலாம் எனக்கு பிடிக்காது. கதவு சுற்றிலாம் சிம்பிளாக முடிக்கிறது தான் பார்ப்பேன். சைடு வியூ பாருங்கள். 1 அடி தான் வித்து, வந்து 1 அடி தான் லென்த்து, 2 அடி உயரம், 2 அடி. அழகாக முடித்தாச்சு. மேலே வந்து உங்களுக்கு ஃபிஷ் டேங்கு, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவும் அடங்கிடுது. ஒரே இடத்துல 2-in-1 பர்பஸாக ஆகிடுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் போய் கேஜ் வந்து வச்சுட்டாங்க. இந்த ஸ்டாண்டை கொண்டு போய் அவங்க கஸ்டமர் வீட்லேயும் வச்சு மேலே தொட்டியை வச்சு நமக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுவுமே பேக்கில் வரும், அதையுமே பாருங்கள். வேறு லெவலில் அவங்களும் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் டேம் பண்ணுவாங்க, டேம் பண்ணி நம்மள்ட்டே தான் வாங்கிட்டு போவாங்க. டேம் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க. இப்பயுமே பார்த்திங்கன்னா அதில் காக்டெயில் தான் விட்டுருக்காங்க. ஃபின்ச்சஸ் கேட்டுட்ருக்காங்க நம்மள்ட்ட, அதையுமே நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏதோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வியூஸ் வருது பாருங்கள், வீடியோ வருது பாருங்கள். இதுதான் கைஸ் அதோடது. எப்படி மேலே வந்து தொட்டி செட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில் பாருங்கள். இப்போதைக்கு காக்டெயில் தான் விட்டுருக்காங்க, வேறு லெவலில் செட் பண்ணிட்டாங்க. 2 ஊஞ்சல் வச்சுட்டாங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா இருக்குது. பக்கத்துலலாம் சைனா கேஜி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா அனுப்புங்க, சாப்பிடுங்க, கம்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.